ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீ மாத்ரே நமக. அனைவருக்கும் வணக்கம். லலிதா சஹஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினம் 154வது திருநாமம் தொடங்கி 159வது திருநாமம் வரை சிந்திக்கலாம். 154வது திருநாமம் நிருபாதி அப்படிங்கிற திருநாமம். அதை வந்து உபாதி இல்லாதவள் அப்படின்னு சொல்கிறாங்க. உப அப்படின்னா சமீபம் அப்படின்னு அர்த்தம். ஆதி அப்படின்னா தருகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய தர்மத்தை அல்லது குணத்தை ஏதோ ஒன்று கொடுக்குது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்படிகலிங்கம் எப்படி இருக்கும், வெண்மை நிறத்தில் இருக்கும். இப்போ அந்த ஸ்படிக நிறத்து பக்கத்தில் நீங்கள் ஒரு செம்பருத்தி பூவை வச்சிங்கன்னா அந்த ஸ்படிகலிங்கம் எப்படி தெரியும்னா சிவப்பாக இருக்கும். நிஜமாக அந்த ஸ்படிகலிங்கத்துடைய வண்ணம் அது கிடையாது, ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து கொண்டு வச்சா சிவப்பு கலரில் தெரியும். பச்சை கலரில் ஒரு வில்வ இலை எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா வில்வ வண்ணத்தில் தெரியும். மஞ்சள் வண்ணத்தில் வச்சோம்னா அது தரும். அப்போது சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தன்னுடைய தர்மத்தை அல்லது தன்னுடைய குணத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி நமக்கெல்லாம் அப்படி ஆகும். அவித்யை ஆனது சித்தத்தில் பேத பாவனையை உண்டு பண்ணுவதுக்கு பேர் உபாதி அப்படின்னு பேர். நம்மலாம் வித்யை இல்லாமல் அவித்யா அஜானத்தால் நமக்கு ஒரு பேதம்ங்கிற பாவம் உண்டாகுது இல்லையா, அதை உண்டு பண்ணுற அந்ததுக்கு பேர் உபாதி. எப்படி செம்பருத்தி பூ தன்னுடைய வண்ணத்தை பக்கத்தில் இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை பக்கத்தில் வைத்ததும் அது செவப்பாக தோன்ற வைக்கிறதோ, அதுபோல் நம்மளுடைய சித்தத்தில் பேத பாவனையை இப்படியெல்லாம் சில விஷயங்கள் உண்டு பண்ணுகிறது இல்லையா. ஆனால் ஜெகன்மாதா வந்து சுத்த சைத்தன்ய ரூபினியான அம்பாளிடத்தில் இந்த மாதிரி அவித்யால் ஏற்படக்கூடிய உபாதிங்கிறது ஒன்றுமே இல்லை. அதனால் அம்பாளுக்கு நிருபாதி அப்படின்னு சொல்கிறாங்க. உபாதினா சமீபத்தில் இருக்கிற பொருள் தன்னுடைய குணத்தை தர்மத்தை எல்லாத்தையும் கொடுத்துடும், ஆனால் பராசக்திக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடிய அவித்தியால் ஏற்படக்கூடிய இது போன்ற உபாதியோ பேத பாவமோ எதுவுமே இல்லாததுனால ஜெகன்மாதாவான லலிதா மகாத்ரிபுர சுந்தரி நிருபாதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த திருநாமம் நிரீஸ்வரா அப்படிங்கிற திருநாமம். அவளை அடக்கி ஆழ்வர் இல்லாதவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாள் வந்து சுதந்திரமானவள், அவளை யாராலையுமே அடக்கி ஆள்வதற்கு அப்படின்னே முடியாது. அவளே எல்லாவற்றுக்கும் தலைவி, அதனால் அவளுக்கு மேலே ஒருத்தரும் இல்லாததுனால அம்பாளை நிரீஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திருநாமம் நீராகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசை அற்றவள். அம்பாளுக்கு எப்பனா ஆசை இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆசையே கிடையாது. இந்த நாமத்தில் தொடங்கி 187 வரைக்கும் நிரத்தியா வரைக்கும் அந்தகரணத்தில் 4 விதமான பேதங்கள் இருக்கிறது இல்லையா. நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அதுக்கப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்குது, சித்தம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அகங்காரம் இப்படி இருக்குது. இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்தது அப்படிங்கிற கருத்தை நிராகரிக்கிறது. மேலும் காமம், குரோதம், பொறாமை, லோபம், மதம், ஆச்சரியங்கிற இந்த 6 எதிரிகளின் கூட்டங்கள் ஜெயிப்பதற்கு தியாகமே சிறந்த உபாயம் என்று போதிக்கக்கூடியவையாக இருக்கக்கூடியது. இந்த நாமாவிலிருந்து 187 வரைக்கும் அதான் வரப்போகுது. இந்த எதிரிகள் எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்போ இந்த குணம்லாம் சொன்னோம் இல்லையா, காமம், குரோதம், பொறாமை, லோபம், மதம், ஆச்சரியம், இது எல்லாமே ஆத்மாவுடைய குணங்கள்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், அதுதான் ஆத்மாவோட குணம்னு நினச்சி அது காட்டக்கூடிய வழியிலே செல்கிறவர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஆத்மாவுக்கு பொருந்தாது. இது கரணத்தின் காரியங்கள்னு அறிந்து ஒன்று அதை அடக்கியோ அல்லது அவைகளிலிருந்து விலகி இருக்கவோ அல்லது அவைகளின் சம்பந்தம் இல்லாமல் இருக்கவோ முயல்கிறவர்கள்தான் மேன்மை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா காமனைகளையும் அடைந்தவள் ஆதனால் அம்பாளுக்கு நீராகா அப்படின்னு பேர். நீராகா, மன்னிக்கணும், நீராகான்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன், நீராகா அப்படின்னு சொல்லி தேவியை ஆராதிக்கிறார்கள். நீரம் அப்படின்னா நீர்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஜலம் அப்படின்னு அர்த்தம். அக அப்படின்னா அசையாதது, மலைன்னு அர்த்தம். அம்பாள் இந்த ரெண்டுடைய ரூபமாகவும் விளங்குவதனால அம்பாளுக்கு நீராகா, அதாவது மலையே அம்பாளாகவும் இருக்கா. மலை நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா நீர் வந்து அம்பாளுடைய வடிவமாகவே சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா க்ஷீரபவானியுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிகப்பெரிய அம்பாளுடைய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் தான் அம்பாள். அந்த ஊரில் நிறைய இடத்துல புனித நதிகள்லாம் அம்பாளுடைய வடிவம் தானே சொல்கிறாங்க.
உதாரணத்துக்கு இப்போ காவேரியே வந்து அம்பாளுடைய வடிவமாகத்தானே சொல்கிறோம். அப்போது நீர் வந்து அம்பாளுடைய வடிவம், மலையும் அம்பிகையுடைய வடிவமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய க்ஷேத்திரங்களில் மலை வந்து அம்பாலே மலையாக இருக்கிறா, அண்ணாமலையார் கூட சொல்லலாமே. அம்பாள் சுவாமி அம்பாளுக்கு சரிபாதி தன்னுடைய உடலை பாதி உடம்பு கொடுத்த இடம் இல்லையா, அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கிறதுனால சுவாமியும் அம்பாலும் சேர்ந்து இருக்கக்கூடிய வடிவம் தானே. அதனால் மலை வந்து அம்பிகையுடைய வடிவம்னு சொல்கிறாங்க. நீரும் அம்பிகையுடைய வடிவமாகவே இருக்கிறதுனால தேவிக்கு நீராகா அப்படிங்கிற திருநாமம். அடுத்த திருநாமம் ராகமதனி அப்படிங்கிற திருநாமம். ராகம் அப்படின்னா பக்தர்களுக்கு விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த தீவிர ஆசையை கடைந்து எடுத்து விடுகிறவளாம் அம்பாள். அதாவது வைராகியத்தை கொடுக்கிறாள். அதாவது நாம் போய் என்ன கேட்போம்னா, அம்பாள் இடத்துல எது உண்மையான விஷயம்னு தெரியாமல் விஷயங்களில் இருக்கிற தீவிர ஆசையை தான் கேட்டுட்ருப்போம் அம்பாள் இடத்துல போய். இப்போ வழக்கமாக ஒருத்தவங்க பூஜை புனஸ்காரம் கூட ஆரம்பிக்கிறது எதுக்காக இருக்கும்? சாதாரணமாக நம்மெல்லாம் கூட ஆரம்பிக்கும்போது தேவியை பற்றி உணராமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லௌகிக விஷயங்களை கேட்குறதுக்காகத்தான் முதல்ல பக்தி ஆரம்பித்தே இருப்போம். ஆனால் போக 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 என்ன பண்ணுவோம், அம்பாள் அதுக்காக அதை அம்பாள் நடத்தி கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த கலியுகத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாம் இருக்குது, அவள் தான் அம்மா, நம்மெல்லாம் குழந்தைகள், அவள் இடத்துல தான் கேட்கணும். ஆனால் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட ஒரு க்ஷணத்தில் அம்பாள் என்ன பண்ணுவாள், போக 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 இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறதையும் உணர வச்சு எது உண்மையான ஞானம்ங்கிறதையும் நமக்கு கொடுத்து அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தீவிர ஆசையை எல்லாம் கடைந்து எடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல வைராக்கியத்தை கொடுத்து மோட்சத்துக்கு போகணும், ஒரு சிறந்த நிலையை அடையணுங்கிற எண்ணத்தை அம்பாள் கொடுத்துட்றாளா இல்லையா? இது எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கும். முதல்ல அம்பாள் எதுக்கு கும்பிட்டுருப்போம், கல்யாணம் ஆகணும், இங்கே போனால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும், 6 வாரம் போய் எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிட்டு வந்தோம்னா மாங்காட்டில் போனால் கல்யாணம் ஆகிடும், இல்லை விளக்கு ஏற்றினா நல்ல வேலை வாய்ப்பு அமையும், கல்வி இப்படி தான் முதல்ல போவோம். எடுத்ததும் மோட்சத்தை கேட்டு யார் அம்பாள்கிட்ட போக போகிறா? அது பெரிய பெரிய மகான்களால் தான் முடியும். நம்ம எல்லாம் இப்படி தான் ஆரம்பிச்சிருப்போம். அதுக்காக அம்பாள் அதை நம்ம கொடுக்காமல இருக்கா? எத்தனை போர் எத்தனையோ க்ஷேத்திரம் திருமணஞ்சேரியில் போய் மாலை மாற்றிட்டு வந்தால் அடுத்த இதுலேயே திருமணம் ஆயிருதா இல்லையா? கர்ப்பரக்ஷாம்பாளுடைய ஆலயத்தில் போய் மெழுகிட்டு வந்துட்டோம்னா உடனே அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குதா இல்லையா? அப்போ அம்பாள் அதையெல்லாம் கொடுத்துட்றா, கொடுத்துட்டும் அவர்களுக்கு ஒரு பக்குவத்தையும் கொடுத்து அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தீவிர ஆசைகளை எல்லாம் எடுத்து நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகிறாரா இல்லையா? அதனால் அம்பாளுக்கு ராக மதனி அப்படின்னு பேர். வைராகியத்தை கொடுக்குறாள் அம்பாள். அவளை வணங்க வணங்க ஒரு வைராகியத்தை கொடுத்து மோட்சத்துக்கு போகணும், அவளையே அடையணுங்கிற வைராகியத்தை கொடுக்கறதுனால தேவிக்கு ராக மதனி அப்படின்னு பேர். அதாவது ஒரு பொருளை இப்போ கடையிறோம்னு வச்சுக்கோங்களேன், தயிரை கடையிறோம்ல, அந்த பொருள் வந்து ஒரே மாதிரியான மற்ற பொருட்கள் ஒன்றாக சேர்ந்து விடும். அப்புறம் என்ன பண்ணுறோம், தனியாக கடைஞ்சி எடுக்கிறோம், தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிற மாதிரி. இந்த விதத்தில் பக்தர்களுடைய உள்ளங்களை நன்கு கடைந்து அவர்களுடைய தீவிர ஆசைகள், அதுக்கு தான் ராகம்னு பேர், அந்த ராகத்தையே அம்பாள் வெளியில் எடுத்து விடுகிறாளா இல்லையா? அதனால் தேவிக்கு ராகமதனி அப்படின்னு பேர். இதான் உண்மை. அப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் முதல்ல போய் அம்பாள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம லௌகீகமாக தான் போயிருப்போம் கண்டிப்பாக, பெரும்பாலும் இதான் நடக்கும். ஆனால் போய் அவளை வணங்க வணங்க பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோபம், காமம், குரோதம், லோபம், மதமாச்சரியங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகிறத நம்மளே பார்க்க முடியும். சில பேருக்கு சீக்கிரம் விலகிடும், சில பேர் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர அது அம்பாள் என்ன பண்ணுவாள், கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாதிரி அதை பிரித்து எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எப்படி இந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி அழகாக எடுத்துருவாள், அப்படி எடுக்கிறதுனால அம்பாளுக்கு ராகமதனி அப்படின்னு பேர். அடுத்த திருநாமம் நிர்மதா. அம்பாளுக்கு பாருங்கள், கர்வம் இல்லாதவள். அம்பாளுக்கு என்றைக்குனா திமிர் இருக்குமான்னு பார்த்தானா, ஒரு துளி அவருக்கு திமிரே கிடையாது. மற்றவர்களிடம் இல்லாத ஒரு பொருள் தன்னிடம் இருக்கிறது, அல்லது மற்றவர்கள் செய்ய முடியாததை தான் சாதித்து விட்டதாக எண்ணி இவைகளை மற்றவர்களிடம் பிரகடனம் செய்வதற்கு பேர் தான் மதம் அப்படின்னு பேர் இல்லையா? மற்றவர்களையே காணாத தேவி இடத்துல அப்புறம் மதம் மட்டும் எங்கே இருக்க போகுது? ஒருத்தவங்க என்னுடைய நண்பர் இருக்கார், எனக்கு சமமானவர்ன்றதுனால தான் இப்போ அவர்கிட்ட இருக்கிற பொருள் என்கிட்ட இருந்துட்டாலோ, இல்லை அவரால் அடைய முடியாததை நான் ஒன்று அடைந்துட்டாலோ எனக்கு மதம்னு ஒன்று வரும். இப்போ முதல்ல தேவிக்கு சமமாக இங்கே யார் இருக்கா அவள் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு? அப்போ அவளுக்கு என்ன வராது, கர்வமே வராது. எல்லாமே அவகிட்ட இருந்தாலும் பக்கத்தில் ஒரு பர்சன் இருந்தால் தானே அவளுக்கு இவங்களை விட இது அவங்கள விட இதுன்ட்டு, அவளுக்கு சமமாக அப்படின்னு அவளுக்கு சமம்னு சொல்கிறதுக்கோ
மற்றவர்கள்னு ஒருத்தவங்க இருந்தால் தானே, ஏன்னா எல்லாமே யார், அவ தான், எல்லாமே அவளிடத்துலேருந்து தோன்றியவர்கள்ங்கிறதுனால அவளுக்கு சமம்னு ஒன்று கிடையாது, அவளுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ தேவிக்கு ஏன் திமிர் வரப்போகுது? திமிரே வராது, கர்வமே வராது, கர்வம் இல்லாதவள். அதனால் தேவிக்கு நிர்மதா அப்படின்னு திருநாமம். அடுத்த திருநாமம் மதனாசினி, ரொம்ப அழகான திருநாமம், மதத்தை அழிப்பவள். இந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இந்த போல் மதம் வந்தால், எத்தனையோ அசுரர்கள் கூட இந்த மாதிரி மதத்தினால் அழிந்திருக்கிறார்கள் இல்லையா, அம்பாள் அந்த மதத்தை அழிச்சுடுவாள். அதனால் தேவிக்கு மதநாசினி அப்படின்னு பேர். இன்னொரு அர்த்தம் மதனம் அப்படின்னா ஊமத்தம்பூன்னு ஒரு அர்த்தம், அஸ்நாதி, அதில் அம்பாளுக்கு கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி, ஊமத்தம்பூவில் பிரியமுள்ளவள். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு ஊமத்தம்பூ பிரியமானது. சுவாமிக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாம் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஊமத்தம்பூ இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு கொடுப்பாங்க, அதை சாத்துவாங்க. அந்த மாதிரி சுவாமிக்கு பிரியமானது அம்பாளுக்கும் பிரியமாகிறது இந்த இடத்துல. அப்படிங்கிறதுனாலையும் தேவிக்கு இந்த மதனம்னா ஊமத்தம்பூ பேரில் பிரியம் அப்படின்னு சொல்கிற விதத்துமாகவும் இதை கொள்ளலாம். தங்கம் பண்ணுறதில் ரசவாதம் உபயோகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூ. பரமேஸ்வரனுக்கு பிரியமான ஊமத்தம்பூ அம்பாளுக்கும் பிரியமம் என்பது இந்த இடத்துல பொருத்தமாக உள்ளது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தானே, பேதமே கிடையாதுங்கிற கருத்திலே இதை கொள்ள வேண்டும். இப்போ சாதாரண உலோகத்தை மதிப்புக்குரிய தங்கமாக எப்படி மாத்திரமோ சாதாரண பக்தனை உயர்ந்த நிலைக்கு மாற்றி விடுகிறாள் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல துவனிக்கிறது. மதன அப்படின்னா என்ன அர்த்தம்? தீவிரமான கவலைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அதை போக்குகிறவள் அம்பாள் அப்படிங்கிறதையும், அதை உண்டு விடுகிறவள் என்றும் பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ரொம்ப தீவிரமான கவலையோடு போய் தேவி ஆராதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அம்பாளை சரணாகதி அடைந்து பிரார்த்தனை செய்கிற போது அம்பாள் என்ன பண்ணுறாளோ அந்த கவலையை தான் எடுத்து உண்டுடுறாளாம். உண்டுட்டு அதை போக்கி விடுவதனாலையும் தேவிக்கு மதநாசினின்னு தேவியை ஆராதிக்கிறார்கள். நாமும் இப்போல்லாம் பெரிய கவலை உண்மையிலேயே மனிதர்களுக்கு எல்லோருக்குமே இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. இருக்கிற COVID-19 சிச்சுவேஷன் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. பயங்கிறத விட இப்போ கவலை தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லோருமே நிறைய பேரை இழந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த நிலை விரைவிலேயே மாறிவிட வேண்டும். எல்லோரும் தேவி ஆராதிக்க வேண்டும். லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் தெரிஞ்சவங்க தாராளமாக பாராயணம் பண்ணுங்கள், அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள், எல்லோரும் பாராயணம் பண்ணுங்கள். சமூக இடைவெளியை அவசியம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். மாஸ்க், முகக்கவசம் அணியுங்க, சானிடைசர் பயன்படுத்துங்க, ஆவி புடிங்க, என்னென்ன நம்மளால் முடியுதோ அதெல்லாம் செஞ்சு தேவியும் ஆராதனை செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அவசியம் எல்லோரும் பின்பற்றி சீக்கிரமாக இந்த COVID-19 இந்த நிலைமை மாறி எல்லோருமே ஒரு நார்மலுக்கு வரணும்னு அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன். எல்லோரும் அவசியம் பாராயணம் பண்ணுங்கள், எல்லோரும் வேண்டிக்கோங்க. அம்பாள் மனசிறங்கி சீக்கிரமே இந்த இதிலிருந்து நம்ம தேசம் உலகம் முழுக்க வெளியில் வரணும் அப்படின்னு தேவி இந்த மதத்தையும் நாசம் பண்ணட்டும். இந்த தீவிரமான கவலையையும் அம்பாள் உண்டுட்டு நமக்கெல்லாம் நல்லது நடத்தணும்னு தேவியை மதநாசினின்னு எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மேலும் தயவு செஞ்சு இந்த உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் தயவு செஞ்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களிடத்தில் சொல்லி அவர்களுக்கும் சஹஸ்ரநாமம் தெரியும் விதமாக இந்த லிங்கை ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.